वेलकम बैक टू हीरो काम ना उंगे गोपीनाथ इन वीडियो इन पाकपो अब शेर मार्केट अकउंट ओपन पड़े एलिजिबिलिटी अकउंट ओपन पड़े ये ओपन पड़नों एपी ओपन पड़नों अद्क डाकमेंटा देवपड़ अभी वीडियो नम्बर पाकपो इतवर नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबिकूडे बेल सिंपल क्लिक पड़े मूल्यम नम्बर चेनल पड़क अत वीडियो नोटिफिकेशन कैचा शेर मार्केट नम्बर इन्वेस्टमेंट पड़नों अब शेर मार्केट रिलेटडा नम्बर पढ़चरको अब उन्मेना शेर मार्केट रिलेटडा नम्बर पड़ाकू नम्बर शेर मार्केट इन्वेस्टमेंट पड़ मुलपोन नम्बर एंर पड़पये पड़ाकू शेर मार्केट नम्बर इन्वेस्टमेंट पड़ मुड़ी नहीं पड़पये पड़ी अब नम्बर इंग्लिश तेजा इन्वेस्टमेंट पड़नुमा अब ना इंग्लिश अभी नालेजा देवये उंगे मिनिमम 500 इन्वेस्टमेंट पड़ेद मिनिमम अमौंटान 500 अद्क कमियाू உங்களால ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சிலர் பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இவ்ளோ லாஸ் ஆன அப்படின்ட்டலாம் சொல்லிருப்பாங்க. அதை நினைச்சு நீங்க பயப்பட்டு இருந்தீங்க அப்படினா அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படினா டக்குனு முயற்சி செய்யுங்க. யார்கிட்டயும் நீங்க ஒபினியன் கேட்காதீங்க. ஏன்னா அப்படி கேக்குறது மூலமா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. நீங்க ஒருத்தர்ட்ட கேட்கும்போது அவங்க நெகட்டிவா பேசுறாங்க அப்படினா அந்த இடத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ற தாட் போய்டும். இதனால நீங்க ஒரு பெரிய ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுடைய மைண்டில் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, நம்ம தினம் தினம் காய்கறி வாங்குறதுக்கு நம்ம சந்தைக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அதிக நாலேஜ் உங்களால் கெயின் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வர வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கனாவே உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேன் கார்டு, ரெண்டாவது ஆதார் கார்டு, மூணாவது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் இருந்தாவே போதும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும். ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. ஏன்னா இப்போது ஆன்லைன் மெத்தடு வந்ததுனால நம்ம மொபைல்லையே வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். நம்ம இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுற புரோக்கர் ப்ரோக்கர் கரெக்டான ப்ரோக்கராக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாலேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுற ப்ரோக்கர்ஸ் வந்து சில பேர்ஸ் வந்து அவங்களாகவே டிப்ஸ் கொடுப்பாங்க. சொல்லப்போனோம் அப்படின்னா அந்தந்த அன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் அதிகமாகும் டவுன் ஆகும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ப்ரோக்கரே உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. இது மூலியமாகவே நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். இதில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா அப்ஸ்டாக்ஸ். இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிளேஸில் அப்ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களால் ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிலச்சி நிற்க முடியும். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்கை காப்பி பண்ணி குரோமில் போய் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்ஸ்டாக்ஸோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி செட் பண்ணி உங்களால் அக்கௌண்ட்டை ஈஸியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நான் ஏன் குரோம் அப்ளிகேஷனை உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன மெயினாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நம்பரும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க்லேயும் மூணுலேயும் உங்களுடைய நம்பர் லிங்க்காக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வர ஓடிபியை உங்களால் ஈஸியாக போட முடியும். இதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க்குக்கு போய் எடுக்கணுன்ட்டு கூட இல்லை, உங்களுடைய நெட் பேங்கிங் மூலிமாவே நீங்கள் உன்னால் எடுத்துட முடியும். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிங்கனாவே உங்களுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மூணும் கம்பல்சரி இப்போவே நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை.
ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தாவே போதும், உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத்.